ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி இன்ஹாபிட்டன்ட். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. நாம எவ்வளவோ சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம், பட் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஒரு பங்கமான ட்விஸ்ட் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு அப்பப்ப சில கனவுகள் வருது, அது சூப்பர் நேச்சுரல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏதோ ஒரு ஆவி வந்து டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும், சில கொலைகள் நடக்கிற மாதிரியும், அந்த கொலைகளை செய்யற மாதிரியும் அப்பப்ப அவளுக்கு ஒரு பேட் ட்ரீம்ஸ் வந்துட்டே இருக்கு. இதான் அவங்க ஃபேமிலி வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தினரை சேர்ந்தவங்க, பார்டன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் தன்னோட ஃபேமிலியில இருக்க யாரையாவது தெரியும். அந்த லெட்டரை குப்பை தொட்டியில போட்டு அந்த பொக்கேவ அடிச்சே காலி பண்றா. அந்த அளவுக்கு தான் ஹஸ்பண்ட் மேல ஒரு கோவம், அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல. இப்ப நார்மலா ஆஸ் யூஷுவல் ஜாகிங் போயிட்டு இருக்கா, ஒரே நிசப்தமா இருக்கு. ஒரு வீட்டு முன்னாடி மட்டும் நின்னு குறு குறுன்னு அந்த வீட்டை முறைச்சு பாத்துட்டு ஆஸ் யூஷுவல் ஜாகிங் போறா. அவர் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பார்க்க கிராஸ் பண்ணி வரா. அந்த நேரத்துல ஒரு லேடி கையில கோடாடியோட அந்த பார்க்ல நின்னுட்டு இருக்கா. யாராவது இந்த நேரத்துல ஆக்ஸோட நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்னு உத்து பாக்குறா. சடனா ஒரு கார் அவளை கிராஸ் பண்ணி போகும் பாருங்க, தூக்கி வாரி போட்டுரும். அந்த நேரத்துல நிதானத்தை இழந்த எங்க அந்த லேடிய காணோம் திரும்பி பாக்குறா. கொஞ்ச தூரம் நெருங்கி அந்த பார்க் கிட்ட போறா. பக்கத்துல ஒரு கார் இருக்கும், இந்த கார்ல ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த கோடாலி வச்சிட்டு இருக்கும்ல நேரா இவ்ளோ ஒரே வெட்டுதாங்க, கதம் கதம் ஆள காலி பண்ணிடுறா. இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹாக்கி கிரவுண்ட்ல துள்ளி குதிச்சு விளையாடுற பாருங்க, இவதான் நம்மளோட படத்தோட ஹீரோயின் ஆரா. இவளுக்கும் கேரனுக்கும் எப்ப பார்த்தாலும் ஃபைட் வந்துட்டு இருக்கும் இந்த ஹாக்கி கிரவுண்ட். இவ மூஞ்சில குத்த அவ ஹாக்கி ஸ்டிக்க வச்சு அவளை தள்ளி விட மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த கிரவுண்ட்ல இருக்கிற அத்த எல்லாரும் இதை நோட் பண்றாங்க. கேமும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பஸ்ல ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, இவ ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூசி. சூசி ஹீரோயினை பயங்கரமா டீப்பா லவ் பண்றா, பட் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகிட்டு இருக்கா, இவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவ எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவா. அந்த பஸ்ல டக்குன்னு அவளுக்கு தூக்கம் வர ஹீரோயினோட கனவுல ஒரு டீமன் வருது. அந்த டீமன் வீட்டுல இருக்க ஒரு குழந்தைய கொல்ல சொல்லுது. இவளும் கோடாலி எடுத்து அந்த குழந்தைய வெட்டி கொள்ற மாதிரி ஒரு கனவும் வருது. அதுல இருந்து துள்ள துடிக்க எழுந்திருச்சவ, இந்த காரியத்தை நான் எக்காரணத்தை கொண்டு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வரா. பட் அவளை அறியாம இந்த ட்ரீம் அடிக்கடி வர்றதுனால அவளுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. எந்த நேரமும் டயர்டா ஃப்ரீக்கியா மோரார்ல ஒரு லூசு மாதிரியே சுத்திட்டு இருப்பா. ஹாக்கி கிரவுண்ட்ல அவளுக்கு ஒரு குத்து விழுந்திருக்கும் இல்லையா, அதனால முகத்துல நல்ல வீக்கத்தோட வந்துட்டு இருப்பா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தா அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. குழந்தையோட சத்தமும் கேக்குது. பாருங்களேன், பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிறா, சின்ன பையன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பானா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு கை குழந்தை வர, பயங்கர ஏஜ் டிஃபரன்ஸ் வேற யார்
எல்லாரும் நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் வீட்டுல காட்டுறாங்க, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ பேபி சிட்டர் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னோட பர்சனல் லைஃப்குள்ள வராதிங்கன்ட்டு, திரும்ப திரும்ப இங்க போகாத அங்க போகாத ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவ எதிர்த்து பேச, ஆமா உன் பாய் ஃப்ரெண்ட் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அப்பா பொண்ணு கிட்ட பேசுறத கூட பிடிக்காத அவங்க அம்மா டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு, என் தங்கச்சிய பாக்கணும் அப்படிங்கிற, தங்கச்சி என்ன காரியம் பண்ணிருக்கா அவளை எல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு இந்த ஃபேமிலியில இருக்கவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம ஃபேமிலி, அவ என்னோட சிஸ்டர் அப்படிங்கிறா. ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு கோபமா எழுந்து போயிடுறா. சாப்பிடும் போதுதான் இது மாதிரி விஷயம் எல்லாம் பேசணுமா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. பட் நேர ரூமுக்கு வந்து டப்புன்னு கதவை சாத்தினவ தன்னோட ஃப்ரெண்டுக்கு லேப்டாப்ல வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவளோட நேச்சர் தான் தெரியுமே, இவ கால் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளு. இங்க ஃபேமிலியில நடக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து கதவை தட்டுறாரு. ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ரெண்டோட காலை கட் பண்றா. கட்டான காலுக்கு அவ ஐ லவ் யூ சொல்லுவா பாருங்க, யாரு ஸ்ட்ரேஞ்சர்னே தெரியாது. அம்மா உனக்கு அடிக்கடி வர கனவை பத்தி சொல்லியிருந்தா அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா வந்து அக்கறையா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்பப்போ ஒரு கனவு வருது அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. கீழே பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், அவனை மீட் பண்ண போனவ அவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் போது இவளோட ரூம்ல இருந்து யாரோ ஹீரோயினை முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம கோவம், வீட்டுக்கு போய் காச்சு மூச்சுன்னு கத்துறான், ஏன் ரூமுக்கு ஏன் பெர்மிஷன் இல்லாம என்ன ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்க, நான் லூசு கிடையாது, நான் பைத்தியம் கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணல இதை யூஸ் பண்ணல, எதுக்காக சும்மா என் ரூம்குள்ள வரீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு கீழே இறங்கி வரா. கீழே அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களையும் கத்துறவ ஸ்ட்ரெயிட்டாவே கத்துறா. ஹீரோயின் நடந்துக்கிறத பார்த்தா நமக்கே வியர்டா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க தம்பி வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு போறான் அவளை. அந்த சமயத்துல அவங்க அம்மா அவ ரூம்குள்ள வரா, நான் காரல் கூட க்ளோஸா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை பார்க்கதான் என் ரூம்குள்ள வந்தீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்க, உன் ரூம்குள்ள யாருமே வரலமா அப்படின்னு சொல்ல, அப்ப நான் என்ன லூசா, யாரோ என் ரூம்ல நின்னாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல அவங்க அம்மா, உன் ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஹோம் பேட் ட்ரீம்ஸ் வருதா அப்படின்னு கேக்குறா. இவ்வளவு சைக்கோ மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மா. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் சைக்கியாட்ரிக் அரேஞ்ச் பண்ணி போய் மீட் பண்றியா அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமா கேக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஆக்சுவலா போர்டன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க அதானே, அது கர்ஸ் இல்லம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, பிளெஸிங்ஸ் இல்ல அப்படின்னு ஹீரோயின் நக்கலா கேக்குறா. நல்லாதான் இருக்கேன், முதல்ல என் ரூமை விட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு பயங்கரமா கத்த அவங்க அம்மா பயந்துகிட்டே வெளியில போயிடுறா. நம்ம ஃபேமிலிக்கே இருக்க மென்டல் இல்னஸ் மாதிரி, நீ போய் ட்ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே லேப்டாப் எடுத்து போர்டன் ஃபேமிலி மென்டல் இல்னஸ் அப்படின்னு தேடி பாக்குறா. அதுல அவளுக்கு கிடைச்ச ரிசல்ட் ஹெரிடிட்ரியா வருது, ஃபேமிலி ஃபேமிலியா அது தொடர்ந்து வருது, டாக் ஸ்பிரிட்டோட கர்ஸ்னால இந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரி பாக்குறா, பிக்சர்ஸ் பாக்குறா, முன்னாடி நடந்த மர்டர்ஸ் எல்லாம் பாக்குறா. அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்ச ஃபேஷன் டிசைனிங், அழகான வெட்டிங் கவுன் ரெடி பண்றது, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. பக்கம் இவ ஃப்ரெண்டு இவ ரெடி பண்ணி கொடுத்த கவுனோட தூங்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இவ மேல பைத்தியம். இவ அப்படியே மெஷின்லயே தூங்கி போயிட அவங்க அம்மா வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ற அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு இவ மேல பாசம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அதே டீமன் அவளோட ரூமுக்கு வருது. இவ தூக்கத்துல இருந்து முழிக்கிறா, டக்குன்னு அவளோட தம்பி ரூமுக்கு போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் உண்மை இல்ல உண்மை இல்லன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. அந்த தம்பி ரூமுக்கு போனோன்ன அந்த டீமன் அது கையில இருக்க ஆக்ஸ கொடுக்குது. அவன் தம்பிய அவ கொலை பண்றதுக்கு பக்கத்துல போறா. அந்த ஆக்ஸோட பிளேட் இவ கால பட்டு கீரல் விழுந்துருது, ரத்தம் கொட்டுது. டக்குன்னு ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. மறுநாள் அவங்க அம்மா எழுப்புறாங்க. முதல் நாள் 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லிருப்பாங்க. இவ மத்தியானம் 3 மணி வரைக்கும் தூங்கிருக்கான். எழுந்து பார்த்தவ கீழே எல்லாம் பிளட்டா இருக்கு, ஏன்னா அவ கால கீரல் இருந்துச்சு இல்லையா. அது ட்ரீம் ஆயிருந்தா எப்படி இவ கால கீரல் வந்திருக்கும், இவளுக்கே ஒரு குழப்பம் வந்துருங்க. ஐ எம் நாட் கிரேசி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு, சரி அம்மா சொன்ன ஸ்பெஷலிஸ்ட போய் பாத்தரலான்ட்டு கிளம்பி போறா. அங்க போனவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வர, இந்த காலேஜ்ல படிச்ச உனக்கு ஃபேஷன் டிசைனிங் தான் பிடிக்கும் இல்லையா, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன, எல்லா விஷயமும் கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வரா. ஆமா உங்க அம்மா சொன்னாங்க உன்னோட ஆன்டி அடிக்கடி கனவுல வராங்களாமே, இது உண்மையா அப்படின்னு கேக்க, ஆமா அப்படிங்கிறா. அந்த டாக்டர் ஏதோ டைப் பண்ண, என்ன டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நோட்ஸ் தாமா டைப் பண்ற, ஃபைனல் ரிசல்ட் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, சரி உங்க ஆன்டி உன் கனவுல வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு கேக்குறா. டாக்டர் கேட்டோன்னா, எப்பயுமே நான் ரூம் லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கனவுல வருவாங்க, வந்துட்டு யாரையாவது கொலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தாரா தாரான்னு விஸ்பர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 16 வயசுல இருக்க மாதிரியே இருக்கும். அவங்க தன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. 20 வருஷம் கடந்து போச்சு, எத்தனையோ ஃபேமிலி அவங்க ஆட்கொண்டுட்டாங்க. ஷீஸ் எ வின்னிங் வுமன், ரேஞ்ச் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்றா. நெட் ரிசல்ட் என்னன்னா, உனக்கு லைட்டா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமா, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நீ கொஞ்சம் மெடிடேஷன் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும், உனக்கு தானாவே இந்த விஸ்பரிங் சவுண்டு, வெப்சைட்ல இருக்க கதைகள்லாம் உண்மைங்கிற மாதிரி நீ தனக்குத்தானே உருவாக்கிக்கிற, அதெல்லாம் உண்மை கிடையாது, மேபி அதிகமான ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால இது மாதிரி விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்துச்சிடுறா. நான் என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம நான் ட்ரக் அடிக்ட் கிடையாது அப்படின்னு டாக்டர் ரூம் விட்டு வெளியில போனவளுக்கு டக்குன்னு இமேஜினேஷன்ல ஏதோ குழந்தைய கொல்ற மாதிரி ஒரு தாட் வருதுங்க. அந்த அளவுக்கு இவ மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, இட்ஸ் நாட் ரியல்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் 2 பேர் வந்து இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கீனா கொலை வழக்கு இருக்கு இல்லைங்களா,
படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒருத்தி இறந்தாலே அவங்க வீட்டுக்கு தானே இவ பேபி சிட்டர் வேலைக்கு போனா. சோ அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடத்துறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு பேபி சிட்டர் வேலைக்கு போனது உண்மைதான். அவங்க ஹஸ்பண்ட் கீனாவோட ஹஸ்பண்ட் மிக்கேல் என்கிட்ட ஒரு வெட்டிங் ட்ரெஸ் கேட்டாரு. நான் ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கீனாவுக்கும் தெரியும். சோ நான் அதை அவருக்கு கொடுத்தேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஃபிளர்ட்டரும் பண்ணாரு என்கிட்ட. மிக்கேல் உனக்கு மெசேஜ் அனுப்புனது யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க அப்பா என் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாரு, அவருக்கு தெரியும், நாங்க இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால என் தம்பிக்கும் தெரியும், அவ்வளவுதான் அப்படின்றா. நீங்க முடிஞ்சா அவங்க ஹஸ்பண்ட போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இந்த பக்கம் மிக்கேல காட்டுறாங்க. அந்த வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்றான். என்னதான் இருக்கு அந்த வெட்டிங் ட்ரெஸ்லன்னு தெரியலங்க. ஆள் ஆளுக்கு இவ பண்ற வெட்டிங் ட்ரெஸ் மேல அவ்வளவு கிரேசியா இருக்காங்க. ஹாக்கி கிரவுண்ட்ல ஹீரோயினோட சண்டை போட்டால கரேன் அவளோட ஃப்ரெண்டு டுவான் கூட ஒரு காட்டு வழி பாதையா நடந்து வராங்க. டுவான் டக்குன்னு போக கரேன் மட்டும் காட்டு வழி பாதையா போயிட்டு இருக்கா. அதே மிஸ்மரிங் சவுண்டோட யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டோன்னு யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறா. பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குற, யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கோடாலி அவளை வெட்ட வருது. டக்குன்னு அவ தடுக்க பாக்குறா. அவ கைய ரெண்டா பொளந்துருது. அடுத்து அவளால மூவ் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே தவழ்ந்து போய் ஹெல்ப்மி ஹெல்ப்மி ஹெல்ப்மின் கத்துறா. அந்த உருவம் அதே வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு லேடி வந்து அதே இடத்துல அவளை கொண்டுடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட அவளோட ரூம்ல இருக்கா. அப்ப அவ கேர்ள் ஃபிரெண்ட் கேக்குறா, என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க அப்படின்னு. இல்ல அடிக்கடி என் கனவுல வருது, என் குடும்பத்தையே நான் கொலை பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயத்த இவங்க அம்மா சைல்டுக்கு ஒரு ரேடியோ மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு இவ ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. எதுக்கும் பயப்படாத, நீ இந்த கனவு கிணவெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றான். என்னடா மேல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு கீழே இருக்க தன் தம்பி கூட வந்து பேசுறான். இவங்க போடுற சண்டையில டிவோர்ஸே பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு அவ்வளவு கிண்டலாம் அவன் சொல்றான். அவங்க அப்பா இறங்கி வந்தவரு பையனை கூட்டிட்டு வெளியில போறாரு. இன்னைக்கு அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. மேல ஏறி போனவ அம்மா குழந்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சுடுது அப்படிங்கிறா. சரி நான் டாக்டர் ஏதாவது கால் பண்ணவா அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் வேண்டாம், என்னோட சிஸ்டர் இப்ப கஸ்டடியில இருக்க இல்லையா, அவளை போய் நீ பாக்கணும், அவளெல்லாம் நான் போய் பார்க்க முடியாதுமா, அவ ரெண்டு குழந்தைங்களை கொண்டவ, அப்படிலாம் நீ சொல்லிட முடியாது, அவ என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, நீ போய் பார்த்துதான் ஆகணும்ட்டு இப்ப ரொம்ப இதுவா சொல்ல. அவளால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்க குழந்தைங்களை கொண்டா ஒரு கொலைக்காரியெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட பேசினது கிடையாது, நீங்க போறன்னு சொன்னா நான் எப்படி போக முடியும்னு. இல்ல குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் போயிருவேன், இன்னைக்கு நம்ம வரோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட தெரிவிச்சதுனால அவ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்ல அந்த நேரத்துல ஏதோ ஒரு காலிங் பெல் அடிக்குது. இப்ப டோர்ல இருக்க கீ ஹோல்ஸ் வழியா பாக்குறா. வெளியில போலீஸ் நிக்கவும் கதவை திறக்காம இருக்கா. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் உன்னை பாத்துட்டு கதவை துற அப்படின்னு சொல்ல, ஏன்னா இவங்க வீடு வந்து கொஞ்சம் கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் இருக்கும், சோ சைட்ல இருந்து கூட பார்த்தா தெரியும். இவ கதவை திறந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. வந்த போலீஸ் இங்க பாருமா, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணது ரெண்டு பேரு, கீனா மெசேஜ் அமிச்சா, ஹாக்கி கிரவுண்ட்ல உங்ககிட்ட சண்டை போட்ட ஆரன், இவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கீனா கொலை செய்யப்பட்டிருக்கும்னு நாங்க டவுட் போட்டு அவங்கள விசாரிச்சோம், ஆனா கேரனுக்கு என்னாச்சுன்னு சுத்தமா தெரியல, மிஸ்ஸிங் என்னாச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு வந்த போலீஸ் கேட்க, அவங்க அம்மா என் பொண்ணு சந்தேகப்படுறீங்களா, இங்க இருக்கிறதே ரெண்டு பேர் தான், அவங்க அப்பா கூட வீட்டுல இல்ல, ரெண்டு பேரும் லேடிஸ், நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க நேரா போயிட்டு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சுக்கோங்க, திரும்ப நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸும் கிளம்பி. போலீஸ் போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா ஒரு மாதிரி இவளை பார்க்க, அம்மா நான் எதுவும் பண்ணலமா அப்படிங்கிறா. அதெல்லாம் இல்ல, நீ இப்ப என்னோட சிஸ்டரை பார்க்க போறியா இல்லையா அப்படின்னு திரும்ப அதே டாபிக் வந்து நிக்கிற. தெரிந்து வேற வழி இல்லாம இவ இவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க அம்மாவோட சிஸ்டர் இருக்கிறதோ பைத்தியார் ஹாஸ்பிட்டல் அங்க பாக்க போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்ற, காரன் எப்படி காணா போனா, அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருதுன்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் இவ மூட் அப்செட் ஆயிருக்கா இல்லையா, எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கா. டக்குன்னு அவ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல, என்னதான் இருந்தாலும் அவ காணா போனதுக்கு என்னதான் வந்து கேக்குறாங்க இல்லையா, எனக்கு தெரியாம நான் ஏதாவது பண்றேனான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே வரா. சரின்னு உங்க அம்மாவோட சிஸ்டர் பாக்குறதுக்கு போறா. அவங்க மென்டல் இல்னஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்டனையா அதே ஹாஸ்பிட்டல் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த இடத்துக்கு இவ போய் மீட் பண்ண போறா. அம்மா வரல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அப்படிங்கிறா. நீ எப்படி இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீயே நல்லா இருக்க மாட்டேன், உங்க கண்களை பாரு, நான் சின்ன வயசுல பார்த்த அதே கண்கள், இந்த கண்கள் தான் என்ன குற்றம் செய்ய சொன்னுச்சு, உங்க அம்மா சொன்னா நீ நாய் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு அவங்க அம்மாவோட சிஸ்டர் கேக்கு. டக்குன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உன்ன மாதிரி பெத்த குழந்தைங்களை கொல்ற அளவுக்கு நான் நாய ஆகல, யாரு சொன்னது நான் பெத்த குழந்தைங்களை கொண்டனா, இது பரம்பரை பரம்பரையா வர ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து உனக்கு புரியாது, இப்போ உன்னோட காலகட்டம் தான், அது எனக்கு நல்லா தெரியும், இந்த காலகட்டத்துல நீ என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம், என் குழந்தைங்க இறந்தன்னைக்கு உங்க அம்மா என் வீட்டுல இருந்தா, யாரு கோடாலியால என் குழந்தைங்களை வெட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லி டக்குன்னு இவளோட கழுத்து புடிச்சு நெரிக்க, அங்க இருக்கவங்களாம் வந்து காப்பாத்திடுறாங்க. அந்த இடத்த விட்டு இவ்வளவு வெளியில வந்துடுறா. ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோன்னு அம்மா கிட்ட கேக்குறா, ஏமா
சிஸ்டர் வந்து கோடாலியாலையா வெட்டினாங்க, என்ன ஆச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அவங்க அம்மா ஒரு கிளாஸ்ல ஒயின ஊத்திக்கிட்டே இவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா, ஒன்னும் இல்ல இது நம்ம குடும்ப ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது, ஒன்னும் இல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள அலறல் சத்தம் கேட்டுச்சு, நான் போய் பார்த்தேன், இவங்க மடியில ஒரு கோடாலி இருந்துச்சு, கோடாலி முழுக்க ரத்தம், அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் இறந்து கிடந்தாங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன் எதுக்காக அவங்க குழந்தைங்களை கொன்னாங்கன்ற விஷயமும் எனக்கு தெரியல, அப்போ எனக்கு சின்ன வயசுங்கிறதுனால என்னால எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியல, இன்னும் அது என் மனசை விட்டு போகல, எங்க அக்கா தான் அதை கோடாலியால வெட்டினவங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க குழந்தைங்க இறந்ததுனால மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, டக்குனி இவன் என்ன பண்றா, நெட்ல போயிட்டு மாடர்ன் ஃபேமிலி மர்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அதாவது முதல் முதல்ல இந்த டீமன் வளர்ந்தது லீசிங்கிறவங்கிட்ட இல்லையா, இல்ல ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த கதை ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்ல படிச்சோம். அந்த லீசிங்கிறது ஹீரோயினோட ஆன்டி. இப்ப அவ வாழ்ந்த வீட்டை மியூசியம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அது த்ரில்லிங்க விரும்புவாங்க இல்லையா, சில பர்சன்ஸ் அவங்க போய் அங்க ஸ்டே பண்ணலாம், அங்க நடக்கிற த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம், தைரியம் இருக்கவங்க வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்டோட அந்த வீடு ஹோட்டல் ரூம்ஸா மாத்தப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் மியூசியம் கூட சொல்லலாம். அக்கனு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன், ஏய் இது மாதிரி விஷயம் இருக்கு, என்னோட ஆன்டி அதாவது முதல் முதல்ல இந்த கர்ஸ் ஸ்டார்ட் ஆன இடம் இருக்கு இல்லையா லீசி, அவங்களோட வீடு வந்து மியூசியம் மாதிரி இருக்கு, போய் யார் வேணாலும் ஸ்டே பண்ணலாமா, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டு போய் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு போனை வைக்க, அவ ஃப்ரெண்டு சும்மாவே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி கையெல்லாம் வெட்டிக்கிறா, இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஸ்டில்ஸ் போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா, இவ இன்ன வரைக்கும் இவளோட காதல அவகிட்ட சொல்லவும் இல்ல, பயங்கர சஸ்பென்ஸா இருக்கும், இவதான் கொலை பண்றாளா இல்ல தாராதான் கொலை பண்றாளா அப்படிங்கறது. இந்த பக்கம் கீனாவோட ஹஸ்பண்ட் மிக்கேல் ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா, அப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது, குழந்தைதான் கூப்பிடறான்னு சொல்லிட்டு இருமா வரேன் இருமா வரேன்னு சொல்லிட்டே இருக்கா, திரும்ப தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்கவும் ரொம்ப கோவப்பட்டு கதவு போய் வேகமா திறக்கிறான், இது தப்புல அதே கவுனை போட்டுக்கிட்டு ஒரு கோடாலி வச்சுக்கிட்டு ஒரு லேடி, அதே இடத்துல அவங்க கதை முடிஞ்சிருது, வெளியில போயிட்டு வரேன் நாளைக்கு தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க அப்பா எதுலயுமே சம்பந்தப்படாத மாதிரி ஒரு ஓரமா நின்னுட்டு மரக்கட்டைகளை வெட்டிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போறா, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு பை சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட கிளம்பி போறா, இவ ஃப்ரெண்ட பத்தி தான் தெரியும் இல்லையா, பயங்கர பொசசிவ் சைக்கோத்தனமா நடந்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு போறாங்க. அது லொக்கேட் ஆயிருக்க இடம் ஃபால்ஸ் ரிவர் மாஸ், இந்த இடத்துலதான் அவங்க ஆன்டிய தனிமைப்படுத்தி வச்சாங்க அந்த ஊருக்காரவங்க அப்போ. சோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு வயசான பாட்டிமா வந்து ரூம் புக் பண்ணி கொடுக்கறா, நீங்க லீசி போர்டனோட ரூம்ல தங்கணும்னா $60 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா த்ரில்லிங் கிடைக்கும், அது மட்டும் இல்ல அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு, நீங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஓகே சொல்லிடுறா. அது மட்டும் இல்ல ஒரு 8:30 ஒரு கேண்டில் லைட் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறோம், நீங்க லீசி கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண ஹீரோயின் ரூமுக்கு போறாங்க, பாய் ஃப்ரெண்ட் ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறா, இவன் மட்டும் கீழே இறங்கி வரா. வந்தவ நேரா அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாக்குறா, அதுல லீசி யூஸ் பண்ண அந்த ஆக்ஸும் அங்க இருக்கு. ஹீரோயினோட ட்ரீம்ஸ்ல அடிக்கடி வர அவங்க ஆன்டி கையில ஒரு ஆக்ஸோட தான் வருவா, அந்த ஆக்ஸும் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் கேண்டில் லைட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பாட்டி சொல்ல, இங்க தையல் மிஷின்லாம் இருக்கு யாரை தச்சது அப்படின்னு கேட்க, லிசிக்கு தன்னோட ட்ரெஸ் தானே அலங்காரம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஷீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் தட், நான் போட்டிருக்கேன் பாத்தியா இது கூட அவளோட மாடல் தான், சோ அந்த அம்மாவும் ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. இது கேட்ட ஹீரோயின், நான் ஒரு போன் பண்ணிக்கணும் அப்படின்றா, போன் பண்ணிட்டு சீக்கிரமா வாமா ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டக்குனு இவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏய் நான் இதுவரைக்கும் மேக் பண்ண எல்லா துணியையும் எடுத்துட்டு போயிரு, என்னோட ரூம்ல பாதி துணி இருக்கும், மீதி துணி கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு பெட்டிக்குள்ள நான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா கேட்ட நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல இந்த கோஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லு, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இவன் அக்கெல்லாம் சொல்ல, அவளும் போனை வச்சிடறா. அடுத்து இங்க கேண்டில் லைட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது, பாட்டி ஏதோ ஒரு பிரேயரை சொல்லி லீசிய வர வைக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் லீசி வந்து அடிக்கடி வருவாளே, டக்குன்னு அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. லீசியோட முழு ஸ்டோரியும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ எங்க அப்பாவை லவ் பண்ண, எங்க அம்மா அதுல மனக்குழப்பத்துக்கு ஆளானாங்க, நீ லீசிய வச்சு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்ட, நீ தான் அந்த விச் இல்லையா, உன்னாலதான் இந்த மர்டர் ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஃபேமிலியில, இரு உன்ன போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆக்ஸ் எடுக்க போறா. அதுக்குள்ள இங்க பாட்டிமா, நீ இது மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணிடுவேன், இந்த பிரேயர் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்த, போன ஆக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரே போடு நெஞ்சில போட்டுறா. அடுத்த செகண்ட் இதுவரைக்கும் அவளுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் வந்துச்சோ எல்லாமே ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. பாட்டிமா இங்க ஓவரா கத்த, பாய் ஃப்ரெண்ட் கீழே இறங்கி ஓடி வந்துடா, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. ஹீரோயின் தரையில விழுந்து கிடக்குறா, பாட்டிமா புலம்பிட்டே இருக்கு, இவ திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறா, உங்களுக்கு ரூமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, தயவு செஞ்சு உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி. கார்ல வந்து உட்காந்து
தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெல்ப் தேவை, நான் ஏதோ ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறேன், எனக்கு ஈவல் ஸ்பிரிட் வந்துட்டு போகுது, அது ட்ரீம்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கேக்குறா. அந்த ஈவல் ஸ்பிரிட் சொல்ற மாதிரி ஏதாவது கொலைகள் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனும் இருட்டுல இருக்கிற திருட்டுக்கோழி மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன், யாரோ ஒரு லேடி காம்பவுண்ட் சவரை ஏறி குதிச்சு ரோட்ல தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஷூவை மட்டும்தான் காட்டுறாங்க, லாங் ஆங்கிள் ஷார்ட்ல காட்டுற. அதை பார்த்தா இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. அடுத்த சீன்ல காலையில விடிஞ்சிடுது. யாரா சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு துணி எல்லாம் கலெக்ட் பண்ண வந்திருக்கா. ஆல்ரெடி போன்ல பேசிருப்பா போல இருக்கு. அவங்க அம்மா, பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் இருக்குமா, போய் எடுத்துக்கோ, அப்புறம் அவன் ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்மெண்ட் எங்க இருக்குன்ற அடையாளத்தையும் காட்டுறாங்க. இவ கீழே இறங்கி போறா. பட் அவங்க அம்மா நேருக்கு மாறா ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. எதையோ என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ற மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட கார்ல வந்துட்டு இருக்கான். அதே சமயம் அவளோட ஃப்ரெண்டு கீழே போயிட்டு துணி எல்லாம் பெட்டியில இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ சத்தம் கேக்குது. இவ திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்திருப்பாங்க. அடியில ஒரு ட்ரெஸ் வெட்டிங் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். அந்த ட்ரெஸ் ஃபுல்லா பயங்கர பிளட் ஸ்டெயின்ஸ். அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு லேடி வந்து அவ கழுத்திலேயே ஆக்ஸால வெட்டி அந்த பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருது. இவ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே வரா. அவ வாய்ஸ் மெசேஜ்லதான் அவ போன் போயிட்டு இருக்கு. ஏன் இவ போன் எடுக்கல? எப்பயுமே போன் டக்குன்னு, இவளோட போன் நான் டக்குன்னு எடுத்துருவா. இவ்வளவு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் அடிக்கலாம்னு நினைக்கிறான். அவங்க அப்பா வீட்டை விட்டு போனவரு இன்ன வரைக்கும் யாரோட போனுக்கும் அவர் கால் பண்ணல. அவரு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இங்க பாரு நம்ம பிரிஞ்சிருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும், சிஸ்டரோட மாதிரி பொண்ணுக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீ தனியா ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கன்வின்ஸா அவர் பேசுறாரு. வீட்டுக்கும் கிளம்பி வராரு. இந்த பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல எந்த பாடியும் அவங்களுக்கு கிடைக்கல, நிறைய பர்சன்ஸ் மிஸ் ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும் இல்லையா. ஃபைனலா அவங்க மொத்தமா எல்லா டெட் பாடிஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே காட்டுக்குள்ளயும் வீட்டுக்குள்ளயும் அப்படியே கிடக்குது. எல்லா இடத்துலயுமே தாரா மேக் பண்ண அந்த கவுன் எல்லாம் கிடக்குது. போலீஸ்க்கு சந்தேகமே கிடையாது, இது பண்ணது எல்லாமே தாரா தான். கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவளை நோக்கி போலீஸ் வந்துட்டு இருக்கு. தாராவும் வீட்டை நோக்கி வரா. வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்டோட காரை பாத்துறா. நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே கார் நிக்குது, அப்ப நம்ம வீட்டுல தானே என் ஃப்ரெண்ட் இருக்கணும், ஓரமா நிறுத்து அப்படின்றா. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறா. ஃப்ரெண்டோட போன் பேஸ்மெண்ட்ல ரிங் ஆகுது. வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கேக்க, எங்க அம்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிங் டோனை ஃபாலோ பண்ற. பேஸ்மெண்ட் வரைக்கும் போவான், ஆனா போய் செக் பண்ண மாட்டாங்க. உள்ள போயிட்டு அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடுவா. வீடே இருட்டா இருக்கும். அவங்க அம்மாவையும் காணுங்க, அங்க இருக்க குழந்தைங்களையும் காணும், குட்டி பையனையும் காணும், அந்த குட்டி குழந்தையும் காணும். எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறா அப்படின்னு பரன் மேல ஏறி பாக்குறா. அங்க பார்த்தா அவங்க தம்பி ரொம்ப பயத்தோட குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு கையில ஒரு உருட்டு கட்டையோட உட்காந்துட்டு இருக்கான். யாரு மேல ஏறி வந்தாலும் அடிக்கிற மாதிரி உங்க அக்கா நோன டக்குன்னு விஷயத்த சொல்றான். உன்னோட ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க பேய் மாதிரி இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை வெட்டி கீழே இருக்க பாக்ஸ்குள்ள போட்டாங்க. அதை நான் பார்த்த உடனே குழந்தைய தூக்கிட்டு மேல ஓடி வந்துட்டேன். இல்ல வேலை குழந்தை தூங்கிட்டு இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் என்ன யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சரி அம்மா எங்கடா அப்படின்னு கேட்டோன்னே அவன் தெரியல அப்படின்ற மாதிரி பாக்குறான். இங்கே இரு, எது நடந்தாலும் கீழே இறங்கி வராத, நான் போய் பாத்துக்கிறேன். இந்த போனு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா டக்குன்னு 911 கால் பண்ண அப்படின்னு போனை கொடுத்துட்றான். இந்த பையன் என்ன பண்றான், 911 கால் பண்ணாம டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு கால் அடிச்சிடறான். அப்பா வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, எல்லாரையும் கொலை பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னு அவரு வேக வேகமா காரை ஓட்டிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. இல்ல அந்த சமயம் அலறல் சத்தம் கேக்குது. ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் இறங்கி கீழே போறாங்க. அப்பா ஒரு பக்கம் போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டுறாரு. கீழே ஸ்டெப்ஸ்ல தாங்க இறங்கி போவாங்க. பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி போறான், ஹீரோயின் பின்னாடி வரா. பாய் ஃப்ரெண்ட் கையில ஹாக்கி ஸ்டிக் தாங்க இருக்கு. யாரோ ஒரு லேடி அந்த சமயத்துல ஓடி வந்து பாய் ஃப்ரெண்டோட கையை ரெண்டா வெட்டிடுறா. அடுத்து இவளை வெட்ட அந்த உருவம் வருது, டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறா, அது ஓடிடுது. பாய் ஃப்ரெண்டுக்கு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. டக்குன்னு பெல்ட் எடுத்து கையில ஒரு கட்டை கட்டிட்டு சமைதியாயிரு அப்படின்ட்டு போறாங்க. அப்பா வர வழியில அவங்க அம்மாவுக்கு கால் அடிச்சு அடிச்சு பாக்குறாரு. அவங்க அம்மா போன் எடுக்கலன்னாலும் இன்னும் வேகமா வர்றாரு. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் அமைதியா இருக்க சொன்ன அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு பாக்கலான்ட்டு மெதுவா கிச்சன் கிட்ட போறா. கிச்சன் கிட்ட கால் மட்டும் தாங்க தெரியுது. அந்த உருவம் அவங்க அம்மாவே கொண்டுடுச்சு போல இருக்கு. அந்த லேடி யாருன்னே தெரியல. இவ தவழ்ந்து ஊர்ந்துகிட்டே போறா. காலை பார்த்தவ அங்க இருக்க ஆக்ஸ் எடுத்துக்கிட்ட. கிச்சன்ல போய் பார்த்தா இவங்க அம்மாவோட சிஸ்டர் செத்து கிடக்குறாங்க. அவங்கதான் செவ்ரேறி குதிச்சு வெளியில எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. அங்க யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே பயத்தோட நிமிந்து பார்த்தவ இங்கதாங்க மரண ட்விஸ்ட். ஹீரோயினோட அம்மா வெட்டிங் கவுனை போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலா ஹனி ஆர் யூ ஹியர் அப்படின்ட்டு வர. அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காவ. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எல்லாரையும் கொன்னதுனால எவ்வளவு ஃப்ரீயா ஃபீல் பண்றது தெரியுமா, இது மாதிரி வாழ்க்கையதான் வாழணும், காலங்காலமா இப்படியே வாழ்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் பொண்ணை எத்தி உதைக்க வர. அம்மா என்ன பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இவ ஹீரோயின் கையில இருக்க ஆக்ஸ புடுங்க ஓடி உருவா பாருங்க பேய் மாதிரி. ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுறா. உடனே அங்க இருக்க கத்தி எடுத்துட்டு ஓடி வரா.
ஹீரோயினை வெட்டுறதுக்கு. ஹீரோயின் ஹாக்கி பிளேயர் ஆச்சு, அதுவும் இல்லாம காலை தட்டி விடுறதுல அவ ரொம்ப கில்லாடி. அம்மாவோட காலை தட்டி விட்டுறா, மடார்னு அவங்க அம்மாவோட மண்டை மோதிருது. அப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சான்னு கிட்டக்க வந்து பாக்குறா. அம்மா இது நீங்க கிடையாது, உங்களை ஏதோ பொசஸ் பண்ணிருக்குமா, அதுல இருந்து மீண்டு வாங்க. இங்க என்னோட அம்மா, அக்கோட அம்மா, பாப்பாவோட அம்மா அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க அம்மாவை அப்படியே கூப்பிட்டு இருக்கா. அவளும் பேய்கிட்ட இருந்து விடுபட்ட மாதிரி இருக்கு. அழறா, என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி நடந்துகிட்டேனே தெரியல அப்படின்னு அவங்க அம்மா அழறா. சரிம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே முடிய புடிச்சு அப்படியே தள்ளி விடுவா பாருங்க. இந்த பக்கம் இவங்க அப்பா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் இவங்க அம்மா பேய் புடிச்ச மாதிரி அப்படியே சிரிப்பா பாருங்க. அம்மாவை எதிர்த்து அடிக்கவும் முடியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துதான் பாக்குறா. அவ கத்திய ஒரு ஸ்டைலா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இவ்வளவு வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட வரா. நீ நினைக்கிறியா எங்க அக்கா பசங்களை கொண்டது எங்க அக்கான்னு? கிடையாது, நான் தான் இதுவரைக்கும் நடந்த கொலைகள்லாம் நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம என்ன இருக்க மொத்த குழந்தைகளையும் நான் தான் கொலை பண்ண போறேன். எங்க அக்காவை நான் கொண்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இத்தனை கொலைப்பலிகளும் உன் மேலதான் விழப்போகுது. ஏன்னா நீ மேக் பண்ண ட்ரெஸ் தான் எல்லா பொணங்கள் பக்கத்துலயும் கிடக்கு. அதனாலதான் உன்னை பைத்தியக்காரி ஆக்குனேன், இந்த ஊரையும் பைத்தியக்காரியா நம்ப வச்சேன். உனக்கு என்னோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசை இல்லையா? உங்க அப்பா கிட்ட நீ க்ளோஸா இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பொண்ணு மேல தப்பான பழி போடுறா. உங்க அப்பா பாசமா க்ளோஸா பேசுவாரு இல்லைங்களா, அதை அப்பப்ப இவ முறைச்சு பாக்குற மாதிரியே இருக்கும். பட் எந்த ஒரு டவுட்டும் இவங்களுக்கு வந்திருக்காது. அவரும் தப்பானவர் கிடையாது, இவளும் தப்பானவ கிடையாது. பட் இவங்க அம்மா ஒரு சைக்கோ, இவ பண்ற கொலைகள்லாம் அவ பொண்ணு பண்ணா அப்படிங்கிற மாதிரி வரணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையுமே, இவளுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களை போட்டு தள்ளிட்டு இவ மேல பழி வரா மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்கா அவங்க அம்மா. இதை ஹீரோயின் கேட்டதுக்கு அப்புறம் உயிரோடே இருக்க விரும்பலாவ. உனக்கு என்ன, என்ன கொல்லணும் அவ்வளவுதானே, இந்த பழிய போடுறதுக்கு பேசாம நீ என்ன கொன்னுடலாம், வெட்டு வந்து வெட்டு அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா ஸ்டபானா. அந்த சமயத்துல அவங்க அம்மாவோட கண்ணு அப்படியே கருப்பா மாறுது. அவங்க ஆன்டியோட ஆவி அவங்க அம்மா உடம்புல ஃபுல்லா பொசஸ் ஆயிருக்கு. அவங்க ஆன்டியோட ஒரே தாட் என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்திட்டாரு. அதே தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜென்ரேஷன்லயும் இருக்கிற விமன்ஸ் கிட்ட இவ போய் அந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் காலி பண்றதுதான் இவளோட வேலை. கரெக்டா நம்ம ஹீரோயினா இவ வெட்ட வரா. அதே சமயத்துல போலீஸ் உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. அவங்க வீடு ஆல்ரெடி கிளாஸ் டோர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இவங்க அம்மா ஹீரோயினை கொல்ல வர சமயத்துல டக்குன்னு போலீஸ் அவளை சுட்டுறாங்க அவங்க அம்மா. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவருக்கு கன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அடுத்து போலீஸ் பேக்கப் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருது. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப கூட அம்மாவுக்கு சீக்கிரமா குணமாயிடுமா அப்படின்னு இவ கேப்பா. அடுத்த சீன்ல பாய் ஃப்ரெண்டும் இவளும் அவ ஃப்ரெண்டோட கல்லறையில உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வீட்ல இவங்க மூணு பேரும் இருக்காங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறா. அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் எப்பயுமே கேப்பேன்ல கார் ஸ்டார்ட் பண்ணவா ஸ்டார்ட் பண்ணவான்னு, இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் டாடி அப்படின்னு சொன்னோன்னா கீயை கொடுக்குறாரு. அவனுக்கு ஸ்டார்ட் எல்லாம் பண்ண தெரியல, சும்மாவே உள்ள போய் ஏறி உட்காந்து ஸ்டேரிங்க திருப்பிட்டு இருக்கான். நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் சொல்லுங்க ஆன்டி அப்படின்னு கேட்க, பின்னாடி அப்படியே கேமராவை கொண்டுட்டு போறாங்க. ப்ளீஸி உங்க ஆன்டி டீம்னு உட்காந்துருக்கு. இவன் வண்டி ஓட்டுறத பார்த்து கை தட்டுது. இவன் தேங்க்யூன்றான். இதோட இந்த படம் முடியுதுங்க. ஆக்சுவலா இந்த ஃபேமிலியில அந்த டீமன் தொடர்ந்து வரது உண்மைதான். பட் சுய புத்தியால ஹீரோயின் அந்த டீமனோட ஸ்பிரிட்ட உடம்புல ஏத்திக்கல. பட் ஹீரோயினோட அம்மா சின்ன குழந்தைய இருக்கும் போதுல இருந்து அந்த ஸ்பிரிட் அவங்க உடம்புல இருக்கு. எல்லா போராட்டத்தில இருந்தும் கடைசியில விடுபட்ட ஹீரோயின் இனிமே இந்த ரெண்டு குழந்தைங்களையும் நல்லா பாத்துப்பா. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு என்ன படம் வேணும் அப்படிங்கறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.